போலீஸ் நேற்று என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. நான் திருப்பி அவங்களுக்கு கேட்டேன், எதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க, ஒருவேளை என் ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கன்ஃபார்ம் yesterday with the husband. And DNA test venum appdin sollirukanga. Husband has died. But na inno the number la adukku dhaan DNA test ketirukanga. Upon further inquiry whether the police the husband is in prison custody, police custody, the police say no. The husband is not in the custody of prisons or police. And moreover, they requested for DNA of the parents or the brother to verify whether the husband is dead. Ninga unga husband no veera irukkinga unga nambikkirenga? Amma, my husband veeroda irukkaranda nambit irukken. Enala DNA test ku appuram da edha irunal solla mudiyum. She believes her husband is still alive and she can only confirm upon the DNA test. அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க மாமா மாமனார் மாமியார் வர்றதுக்கு இருக்காங்களா டிஎன்ஏ கொடுக்கறதுக்கு? போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டிசை த போலீஸ் வில் இன்ஃபார்ம் வென் டு பிரிங் யர் பேரண்ட்ஸ் ஃபார் அ டிஎன்ஏ டெஸ்ட். எஸ்டர்டே த போலீஸ் டோலர்ஸ் தே ஆல்சோ ஆர் கெட்டிங் இந்தியா இன்டர்போல் டு ஹெல்ப் ஃபார் த டிஎன்ஏ. என்னோட ஹஸ்பண்ட் மலேசியாவுக்கு வந்தாங்க. நான் வந்து 19th அவர் கால் ரிசீவ் பண்ணல, அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. உடனே வந்து நான் பத்மநாபன் அண்ணனுக்கும் சுரேந்தர் அண்ணனுக்கும் கால் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் சரியாக கொடுக்கல. உடனே வெனஸ்டே வந்து அவங்க காட்மாண்டூருக்கு போயிட்டு 8 days அப்புறம் தான் திருப்பி மலேசியா என்ட்ரி ஆயிருக்காங்க. On the 18th of January, my husband came to Malaysia. From 19 onwards, I didn't receive any message from him or calls. Then after a few days later, I tried to call Padmanathan and Surindran, but no reply. Then the Surindran and Padmanathan went to Kathmandu. காட்மாண்டூருக்கு போனதுக்கப்புறம் நான் காட்மாண்டூர் நம்பர் அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து, அபிதா கிட்டேருந்தும், தேவி கிட்டேருந்தும் வாங்கினேன். வாங்கினப்போ அவங்களும் ஆன்சர் பண்ணலை, என்னோடய ஃபோன்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ஒய்ஃபை. அதுக்கப்புறம் காட்மாண்டூர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பாபு அண்ணன் எனக்கு ஆன்சர் பண்ணலை, பத்மநாபன் எனக்கு எதுவும் ஆன்சர் பண்ணலை. சுரேந்தர் அண்ணன் சொன்னாங்க, ராஜா பற்றி எதுவும் தெரியல, நாங்கள் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே தான் மலேசியாவுக்கு வருவோம், வந்ததுக்கப்புறம் நாங்கள் இமிக்ரேஷன்ஸ் போலீஸ் செக் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி மலேசியா வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம், இந்தியன் ஹை கமிஷன் இமிக்ரேஷன்லாம் செக் பண்ணுறோம். நான் சொன்னேன், அவரோட நம்பர் எனக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுங்க, போலீஸ்கிட்ட கொடுத்தா அதுக்கு யார் அவர் லாஸ்ட்டு கால் பண்ணதுன்னு தெரிய வரும்னா அதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பண்ணாங்களா என்னன்ட்டு இது வரைக்கும் தெரியல. ஆனால் என்னோடய கம்ப்ளைண்ட் தான் ஃபஸ்ட்டு இப்போ லான்ச் ஆயிருக்குன்னு போலீஸ் சொன்னாங்க. அவங்க எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. ஐ ட்ரை டு கெட் பத்மநாதன்ஸ் அண்ட் சுரேஷா சுரேஷ் நம்பர் சுரேந்தர் சுரேந்தர் இன் கட்மண்டு த்ரூ தியர் வைஃப்ஸ். ஸோ ஐ கால் தேம், தி சே வி வில் பி பேக் டு மலேசியா ஆன் வெனஸ்டே. And then we will try to investigate and find out where his husband. But after that, I believe they didn't lodge any report regarding my husband, and I lodge a report myself. அப்புறம் மலேசியா வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே வந்து பத்மநாபன் வந்து தாய்லாந்து போயிட்டாங்க. தாய்லாந்து போயிட்டு நான் வந்து கால் பண்ணி கேட்குறேன், அப்போ அண்ணன் சொல்கிறாங்க, நான் மலேசியா வந்தோடனே கூப்பிட்றேன், நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம், மண்டே தான் தெரியும் டேட் 28/1/2001 அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. When I came to Malaysia and Padmanathan went to Thailand and he told me that after I come back from Thailand only then I can inform you where about your husband is from the first Padmanabhan voice. திங்கக்கிழமை தான் எதுவும் தெரியுமா? தெரியும். சரி
மலேசியா வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கன்னு சொல்றாங்க. When he came to Malaysia, he lost a complaint. A report. Okay, another one. ASP Suresh. Who act as a ASP Suresh, who called. From Malaysia. ASP, demanding for satu juta. I don't know. Asking for how much? 10 lakhs. 10 lakhs. 100,000. 1 million. 1 million. Police money. Police money. So called, he say he's a ASP. ASP Suresh Bukki? Bukit Aman, from Bukit Aman. Call her, yeah. Okay, ASP Suresh and Muru. ASP Suresh and Muru, two of them call. Yeah, the Muru? Muru and so, our police. Police department. From Bukit Aman. Are they play Pandi? I'm going to play in the side of the அவங்க நம்பரும் இருக்கு ரெண்டு பேரும் பேங்கிங் பண்ணி விடுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டமின் ட்ரக்ல உள்ள இருக்காங்க, நீங்க வந்து 10 lakhs எங்களுக்கு பேங்கிங் பண்ணி விட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை நாங்கள் வந்து கோர்ட்ல சார்ஜ் பண்ணிட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பெக்டட் ஆஃப் ட்ரஃபிக்கிங் கேட்டமின் அண்ட் இஃப் யூ கேன் கிவ் அஸ் 1 million வி வில் ட்ரை டு ஹெல்ப் ஹஸ்பண்ட் டு கம் அவுட். சார் இப்ப நீங்க அவரை பேச வைக்க மாட்டீங்களா சார்? ஒண்ணுமே கொடுக்காம எப்படி பேங்க் நீங்க ஏதாச்சும் அவர் ஒரு வார்த்தையாச்சும் பேச வைக்கலாம்ல சார்? ஒரு வார்த்தை எல்லா காசும் சார். என்ன அவர் போயும் 40 days கிட்ட ஆக போகுது. In summary, she say I want to hear from my husband first. So I want to hear from him, and they are telling. ஒரு வார்த்தையாச்சும் பேச வைங்க, நான் ஃபுல் கேஷ் தரேன் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு வேண்டாம், நீங்க வந்து காசு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து we don't want your husband, but you give us the money. When was phone call made? 23 February. The second one is 23. The first call 23. The first one is Fatma 28 January. Who's called? Fatma. 28 Batma. 28 January. Okay, then February. February ASP Suresh. The threat. The 1 million. Yeah. Yeah, that's threat call. 28 of February. Yeah. 23 Feb. Okay. The 2nd of February, Muru called, right? 2nd of February, yeah? That one, you don't have the recording. No. Who is Muru? Muru police in Solida called Pananga. No, belum lagi. Dia balik. Then 2 weeks baru semalam, dia bagi semua, dia bagi tahu. And then we also told the police, we have nothing to hide. We will hand over. That's why the CPO yesterday never reacted such statement. I will hand over to him today. We'll go. But I don't trust him. Kugan case also he did that. Tio case also he did that. Now this is the third case. I'm sorry because I have problem with Tukale. Why did she decide to
ஏன் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. பத்மநாபன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வர சொன்னாங்க. எனக்கு அவங்க மேலே தான் டவுட் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஃபோன்லாம் அவங்க ஒய்ஃப் ஃபேமிலியே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பத்மநாதன் ஆஸ் மை ஹஸ்பண்ட் டு கம் அண்ட் ஐ ஹேட் அ டவுட் ஆன் பத்மநாதன் ஸோ ஃபார் ப்ரிகாஷன் சேக் ஐ ரெக்கார்டட் தி ஸ்பீச். உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் பத்மநாதனுக்கும் என்ன டீலிங் இருக்குது, அடிக்கடி வராறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து பந்திங்கில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதாக சொன்னாங்க. எல்லோரும் ஷேர் போட்டு அவங்கக்கிட்ட இவர் நிறையா கேஷ் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. தி பிளான் டு ஓப்பன் அ ரெஸ்டாரண்ட் இன் பந்திங் அண்ட் ஐ பிலீவ் மை ஹஸ்பண்ட் ஹஸ் கிவன் அ லாட் ஆஃப் மனி டு தெம். உங்கள் ஹஸ்பண்ட் மலேசியாவுக்கு வரப்போ என்ன சொல்லிட்டு போனார்? ஒரே நாளில் திருப்பி வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒன் டே சே யூ பேக் இன் அ டே அ டே. அவங்களும் it's all because of the restaurant dealings. So ungalku evlo nalla patmanabhan theriyum ungalku unga kalyana pandradhil irundhu theriyuma adu munnadi endu unga illa adukku appuram dhaan theriyum en kulandha perandadhukku dhaan avanga family oda vandirunga. 2008 la 2008 la patmanabhan anna avanga friends kootite enga veettukku varanga en kulandhe perandha adukku munnadi surendra theriyum avanga avanga brother la theriyum avanga brother avanga amma illa ivunga dhaan vandhu ungala anga meet panni modha thadava pesi modha thadava na patmanabhan paakumbo 2008 her case in Banting, the police have called her. Actually, the police have last night have contacted me. They want to see me, want to see her also. La. But I don't know regarding what. But I think after advice from the YB Sivanesan, tomorrow we will lodge a report la, on this one. Yeah, KAPAR. Banting, yes, yes. I think. Okay? Besok-besok mungkin pagi kita akan lodge. Lepas tu kita akan serah lah. Di pukul 11:30 kita akan serah in what do you call in Bukit Aman besok.